நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா வணக்கம். அத்த சூர்யா என்னமா சொல்றா? நீ 18வதாவா வந்திருக்க? ஆமா அத்த, நான் என்னோட 18வது நம்பர் எடுத்து ஜெயிச்சிட்டேன். அத்த உங்களுக்கு தெரியுமா அத்த, என்னால நம்பவே முடியல. நான் எப்படி இந்த இடத்த பிடிக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தால நான் இந்த இடத்த ஜெயிச்சிட்டேன். அத்த எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு சந்தியா, 18வதா வரவங்க எல்லாம் அந்த கப்பை ஜெயிக்க முடியாது. அنا இருந்தாலும் நான் அந்த இடத்தையும் பிடிச்சிட்டேன். அத்தை இங்க வந்ததுக்கு அப்புறம் இதுதான் என்னோட முதல் வெற்றி. அத்தை இப்பதான் புரியுதண்ணா, அண்ணி அப்படி பார்த்தா பெரிய அளவுல ஜெயிச்சிருக்காங்க. அப்படியா? அம்மா குடுங்கம்மா, நான் பேசுறேன். ஹலோ அண்ணி, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, அண்ணன் இன்னைக்கு எனக்காக கல்யாண ஹால் புக் பண்ணிட்டாரு. அப்படியே சவிதா? இது ரொம்ப ஹாப்பி நியூஸா இருக்கு. அப்படினா இந்த நாள் நம்ம ரெண்டு பேர்க்காக வந்தா நினைக்கிறேன். அண்ணி சரியா சொன்னீங்க அண்ணி. ஐயோ நான் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் கூட. சந்தியாக்கா, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும்க்கா, நீங்க தான் சைக்கிள் ரேஸ்ல ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக மலை மேல இருந்த கோயிலுக்கெல்லாம் கூட போய் வேண்டிட்டு வந்தேன்க்கா. நிஜமாத்த? ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு போய் சந்திக்க மன்னிச்சிருங்க. சரி அனி சொல்லுங்க. சவிதா நான் போன் வச்சிடுறேன். எனக்கு கிளாஸ் வேற இருக்கு, அதுவும் இல்லாம எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. நான் சாயங்காலம் போன் பண்றேன். சரிங்க அனி, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரி சவிதா, நான் பேசிக்கிறேன் கொஞ்சம் கூட. சூர்யாண்ணா அவங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சான், நீங்க அப்புறமா போன் பண்ணி பேசிக்கோங்க. மீனாட்சி பரவாயில்ல, நான் அப்புறமா போன் பண்ணி கொடுக்குறேன். பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாச்சே. வெறும் வாயால வாழ்த்துக்கள் சொன்னா எப்படி? அதே என்னால ஏத்துக்க முடியாது. ஸ்வீட் ஏதாவது கொடுத்து சந்தோஷத்தை கொண்டாடலாம்ல. ஆமா அண்ணா, நீங்க பண்ண ஸ்வீட் நம்ம இன்னைக்கு சாப்பிடலாம்ல. ஆ ஜிலேபி. சரி மீனாட்சி, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன், போதுமா? சரி அம்மா, நான் கடைக்கு போறேன். ஐயோ சுடு சுடு ஜிலேபி கொண்டு வந்தார்னா எனக்கு மட்டும் நாலு கொடுத்தா நல்லா இருக்கும், சூடா சாப்பிடும்போது ருசியா இருக்கும். இந்த சந்தியா என்ன, 18வது இடத்துக்கு வந்ததுக்கு போய் இப்படி சந்தோஷப்படுற? அவளுக்கு முன்னாடி இருக்கிற 17 பேரை பத்தி அவ யோசிக்கவே இல்லையா? அவங்க எல்லாருமே அவளுக்கு முன்னாடி தானே இருக்காங்க. அப்படின்னா அவங்க எல்லாரும் தானே அந்த கப்பை நெருங்கி இருப்பாங்க. அந்த கப்பை அவ ஜெயிக்கணும்னா சந்தியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரீட்சையிலையும் முதலாவதா வரணும். ஆனா 18வது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. அவ எப்படி அந்த இடத்துக்கு வரப்போறான்னு தெரியலையே. ஹலோ அனு, ஆஃபீஸ் வந்துட்டியா என்ன? ஆமாம் மேம், நான் ஆஃபீஸில் இருந்தான் பேசுகிறேன். ஆஃபீஸில் சார் ஏதாவது சொன்னாரா? ஆமாம் மேடம், ஆனால் அவர் கொஞ்சம் கோபமாக இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஏரியா தவிர மற்ற எல்லா ஏரியாலையும் வேலை ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாரு. மக்களோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு, ஆனால் அந்த பிள்ளையர் தெரு மட்டும்தான் பாக்கி. அந்த சரோஜா குடும்பம் இருக்காங்களே ரொம்ப மோசம், ஏடா குடும்பமான ஆளுங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி மனுஷங்களுக்கு நேர்மைங்கிற ஒரு நோய் உடம்புல இருக்கும். மேடம் கவலைப்பட வேண்டிய விஷயமே, அவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. நமக்கு எதிராக ஒரு ஓட்டு போச்சுன்னு வைங்க, அப்புறம் அந்த தெருவே நம்மளுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. கவலைப்படாதானு, எனக்கு தெரியும் விஷயம் ரொம்ப கஷ்டம்னு, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த உலகத்துல நேர்மையா இருந்து மட்டும் ஜெயிக்க முடியாது.
நான் தோக்கல, நான் தோக்கவும் மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதும். ஓகே மேடம். சீக்கிரமா ராதா, இன்னைக்கு நம்ம எனக்கு பயங்கரமா பசிக்குது. இன்னைக்கு மெஸ்ல ஸ்பெஷலே இல்லைனாலும் சரி, நான் கண்டிப்பா வெளுத்து கட்டிடுவேன். வா ராகுல், சந்தியா இன்னும் வரல, வா அவளை போய் கூட்டிட்டு வரலாம். ஐயோ ராதா, ராதா லவ் பேர்ட்ஸை நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ற? சந்தியா இந்நேரத்துக்கு சூர்யா சார் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்தியாவோட வயிறு சூர்யாவோட பேச்சை கேட்டோன்னே நிறைஞ்சிரும். ஆனா நம்மள மாதிரி லவ்வர்ஸ் இல்லாதவங்களுக்கு மெஸ் சாப்பாடு தானே வயிறு நிறைச்சு வைக்கும். வா போலாம். அட வாண்ணா. ஆபீசர் சந்தியா உங்க கூட வரலையா? இல்லையே. ஏன்? நான் ரெண்டு முறை அவங்க ரூமுக்கு போயிட்டு வந்தேன், கதவை தட்டியும் பார்த்தேன், ஆனா அவங்க கதவை திறக்கவே இல்ல. அவ கண்டிப்பா அவ ரூம்ல தான் இருப்பா. ஏதாவது பிரச்சனை இருக்க போது. வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ போலாம். சந்தியா, கதவை திற. சந்தியா, 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 ராகுல், இவளுக்கு ஜுரம் அதிகமா இருக்கு. உடனே இவங்க ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். ஆ சந்தியா, சந்தியா, அதா சந்தியாவுக்கு ரொம்ப முடியல, நம்ம ரெண்டு பேரும் தூக்கிட்டு தான் போணும். ஏன் இது வரைக்கும் சந்தியா காலே பண்ணல? இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்களே. சூர்யானா, சூர்யானா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூர்யானா, ஜிலேபியை போடுறதுக்கு பதில் சமோசாவை ஜீராவில் தூக்கி போட்டிருக்கீங்க. ஐயோ சூர்யானா, ஜிலேபி தீயுது. சூர்யானா, அண்ணிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, அவங்க கிட்ட இருந்து எனக்கு காலே. நீ உள்ள போ, வேலை பார்ப்போ. போ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன்.
பாத்து உட்காரு. டாக்டர், சந்தியாக்கு என்னாச்சு? காலையில எல்லாம் நல்லா தான் இருந்தா. இன்ஃபேக்ட் சைக்கிள் ரேஸ்ல கூட இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு சரியாயிடும். அந்த சைக்கிள் ரேஸ்ல டென்ஷன் ஆனதுனால தான் இந்த ஜுரமே. சைக்கிள் ரேஸ்ல இவங்களுக்கு உடம்பு டீஹைட்ரேட் ஆயிருக்கு, உடம்புல தண்ணி கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம காலுக்கு ஸ்ட்ரெயின் கொடுத்ததுனால காலில் சொடுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, நான் ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லரும் எழுதி கொடுத்துருக்கேன். மெடிசனோட சேர்த்து அவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா சீக்கிரமாவே அவங்க உடம்பு சரியாயிடும். ரெண்டு மூணு நாளா? ஆனா இது எப்படி பாசிபிள்? இங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. உடம்பு நல்லா ஆனாதானே அடுத்த ட்ரைனிங்ல கலந்துக்க முடியும். லுக், ஐ அம் எ டாக்டர். என்ன கேட்டா அவங்க மூணு நாளைக்கு கண்டிப்பா ரெஸ்ட்ல தான் இருந்தாகணும். ஏன் சார்பா இதுக்கு நான் உங்களுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட்டும் இஷ்யூ பண்றேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். ஸோ இன்னைக்கு நீங்கள் மூணு நாள் லீவ் வேணுங்கிற லீவ் லெட்டரோட இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இதை நீங்கள் அப்படியே ஆஃபீஸர் கிட்ட சப்மிட் பண்ணிடணும். ஓகே ஓகே டாக்டர், நான் இன்றைக்கே சந்தியோட இந்த அப்ளிகேஷனை ஆஃபீஸர் சார் கிட்ட கொடுத்துட்றேன். சத்தியம் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எத்தனை வாட்டி நான் கால் பண்றது? ராதாக்கு கால் பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். வா சந்தியா, உக்கார் உக்கார். சந்தியா, சூர்யா ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க சூர்யா சார். ராதா வணக்கம். அது வந்து உங்களை இந்த நேரத்தில் நான் கால் பண்ணி தொலை பண்றதுக்கு மன்னிக்கணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணுமே. நான் ரொம்ப நேரமாக சந்தியாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சந்தியாவே எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இது வரைக்கும் அவங்க திருப்பி கூப்பிடவே இல்லை. அதான் எனக்கு என்னவோ ஏதோ மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, சந்தியா என் கூட தான் இருக்கா. அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு, அதான் நாங்கள் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்தோம். ஃபோன் ரூம்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜுரமா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஹலோ, என்னங்க சந்தியா? எனக்கு கொஞ்சம் ஜுரம் வந்திருக்கு அவ்வளோதான். அதோட காலையும் கொஞ்சம் சுளுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் மருந்து எடுத்துக்கிட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு கொஞ்ச நேரத்தில் நான் நல்லா ஆயிடுவேன். கவலைப்படாமல் எப்படி இருக்கிறது? எவ்வளோ நேரமும் நான் கால் பண்ண ட்ரை பண்ணுறது தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரிலாம் எப்போ பண்ணதே இல்லையே சந்தியா. ஒரு வாரத்தை கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நீங்களே பாருங்கள், உங்கள் குரல் கூட எனக்கு சரியாக கேட்கவே இல்லை. இந்த குரலை வச்சுட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது சந்தியா. சரி, நீங்க பேச முடியல, கஷ்டப்படாதீங்க, விட்டுருங்க. நீங்க ஒரு நிமிஷம் போன ராதா கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ஹலோ ராதா, நான் இன்னைக்கு ராத்திரி ட்ரெயின் பிடிச்சி காலையில் கண்டிப்பாக நான் அங்கே வந்துடுவேன். அது வரைக்கும் நீங்கள் சந்தியாவை தனியாக விட்டுறாதீங்க. உங்களை எப்படி தொலை பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் வந்துடுவேன். இல்லை இல்லை சூர்யா சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் சந்தியா கூட இருக்கேன்ல. அது மட்டும் இல்லை, டாக்டர் மூணு நாள் ரெஸ்ட்டுக்காக மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக மருந்து எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். அப்புறம் சூர்யா சார், ஃபேமிலியில இருந்து யாரும் அகாடமிக்கு வரக்கூடாது. சரி, நீங்க பாருங்க ராதா,
எனக்கு உங்க எல்லார் மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் விஷயம் என்னன்னா, நான் இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் நான் சந்தியாவை இத்தனை நாள்ல பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அதனால இந்த மாதிரி நிலைமையில அவங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னா, அவங்களுக்கு தண்ணி குடிக்கிற பழக்கமே இல்ல. நீங்க அவங்கள நிறைய தண்ணி குடிக்க வச்சிருக்க. அது மட்டும் இல்ல ராதா, அவங்க மாத்திரை பெருசா இருந்தா சாப்பிட மாட்டாங்க. ஒருவேளை பெரிய மாத்திரை கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க அதை உடச்சு பாதி பாதியா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சந்தியா சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு சைக்கிள் போட்டதுல கால் வலிக்கும் நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் சந்தியோட கால் கொஞ்சம் கட்டி விட்டீங்கன்னா வலி கொஞ்சம் குறையும். என்ன தப்பாடுத்துக்காதீங்க ராதா, நான் பாட்டுக்கு உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்ல, ரொம்ப தொலை கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்க இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க உடனே எனக்கு யோசிக்காம கால் பண்ணுங்களேன். கோச்சிக்காம சந்தியா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரி சூர்யா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன். நான் அப்பப்ப கால் பண்ணி சந்தியா எப்படி இருக்கான்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றி ராதா. சந்தியா, நீ உண்மையிலேயே ரொம்ப லக்கி. சூர்யா எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாரு தெரியுமா? இந்த மாதிரி கேர் பண்ற ஆள் வாழ்க்கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோயே, உடம்பு சரியில்லைனா கூட ஜாலியா தான் இருக்கும். ராதா, உனக்கு மட்டும் ஜுரம் வரட்டும், அதுக்கப்புறம் உன்னை நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓவரா ஃபீல் பண்ணிடாதமா, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு கேர் பண்ணி தானே ஆகணும், அது ஃப்ரெண்ட்ஸோட கடமை. வா, லீவ் லெட்டர்ல வந்து சைன் பண்ணும்ல. வா வா சந்தியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஃபீஸர் ராய், இந்த சைக்கிளிங் காம்படிஷனோட ரிசல்ட்ஸ் என்னை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்திடுச்சு. எந்த கேண்டிடேட் கிட்டேருந்து எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ, அந்த கேண்டிடேட்டோட பர்ஃபார்மன்ஸ் என்னை உண்மையிலேயே அதிர்ச்சியில் ஆழ்த்திருச்சு. ஸ்பெஷலி ராகுல், சந்தியா, அப்புறம் அந்த ஜஸ்மீத், ஏன்னா இந்த பேரெல்லாம் கேடட்ஸோட பலவீனமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பேர் நல்ல முன்னேறி தன்னோட அடையாளத்தை உருவாக்கிடுச்சு. ஆமாம் ஆஃபீஸர் சார், மனுஷனோட வில் பவர் தான் கஷ்டங்களை சுலபமாக்கும், நடக்காததை நடக்க வச்சும் காட்டும். இந்த ட்ரைனிங்ஸ் உடம்பளவுலையும் மனசளவுலையும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க லிமிட்டை பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விளையாட்டெல்லாம் ஒரு நம்பிக்கைக்காகத்தானே. சரி, நான் கிளம்புறேன், அனுமதி கொடுங்க. ஹாவ் அ ப்ளசன்ட் ஃப்ளைட். தேங்க் யூ வெரி மச் ஆஃபீஸர் சார். ப்ளஷர். May I come in, sir? Come in. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஜுரம் வந்துருச்சா? ஆமா சார். முத முறையா ஜெயிச்சிருக்க, அதுக்குள்ள ஜுரம் வந்துருச்சா? இங்க இந்த அகாடமியில இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் டெய்லி நடந்துட்டு இருக்கு. அத வச்சு பார்த்தா ஒவ்வொரு காம்படிஷன் முடிஞ்சதும் உனக்கு ஜுரம் வந்துருமா? ரைட். இந்த அகாடமியில இப்படி எல்லாம் நடக்காது. உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா மாத்துங்க. இந்த முறை உங்களுக்கு நான் லீவ் அப்ரூவ் பண்றேன். ஆனா இனிமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு தரக்கூடாது. ஆம் ஐ க்ளியர்? போங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, சாப்பாட்டுல கவனம் செலுத்துங்க. தேங்க்யூ சார்.
நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்பதான் சீக்கிரமா சரியாயி வர முடியும். ஓகே. என்னாச்சு ஆபீசர்? சார், சந்தியாக்கு ரொம்ப ஜுரம் ஜாஸ்தியா இருக்கு. அவ கால்ல வேற சுளுக்கு பிடிச்சிருக்கு. சார், அது வந்து டாக்டர் மூணு நாளைக்கு கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷனா தான் நாங்க ஆபீசர் மேடத்துக்கு கொடுத்துட்டு வந்தோம். என்ன விளையாட்டு இது ஆபீசர் சந்தியா? ஒரு வெற்றி, மூணு நாளைக்கு உங்களுக்கு ரெஸ்ட். ஒரு முறை உங்க பொசிஷன் அடைஞ்ச உடனே உன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறியா? இனிமே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறியா? நான் உங்ககிட்ட பேசல ஆபீசர் ராதா. சாரி சார். ஆபீசர் சந்தியா, நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? இந்த வெற்றிக்கு அப்புறம் உனக்கு ஊக்கம் கிடைக்கும் நினைச்சேன். உன்னால உனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை உணர முடியும்னு நினைச்சேன். மறுபடியும் நீ பின்னால திரும்பி பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா எங்க, நீங்க ஒரு ஓட்ட வண்டி ஆயிட்டீங்க. அதை அடிச்சு அடிச்சு நல்லா அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் தூரம் போன உடனே அது மறுபடியும் அந்த இடத்துல ரிப்பேர் ஆயிடும். மறுபடியும் அந்த ஸ்டார்ட் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருவோம். அதை எப்படியோ உதச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எனக்கு எனக்கு எதுவுமே புரியல சார். நீங்க, நான் ஒன்னு சொல்லட்டா ஆபீசர் சந்தியா? ட்ரைனிங்ல நான் உங்களை பார்த்தப்ப உனக்குள்ள பிடிவாதத்துக்கு எந்த குறையும் இல்லாம குறைன்னு சொன்னா அது உன்னோட நம்பிக்கை மட்டும்தான், உன்னுடைய தன்னம்பிக்கையும் தான். அப்பத்தான் நான் 28வது பொசிஷன்ல இருந்து உன் பேரை அழிச்சிட்டு 18 நம்பர்ல எழுதுனேன்.